ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா இப்போது அமெரிக்கா கூட ரெண்டு முக்கியமான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்ட் எமிஸ் அப்படிங்கிற அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரேவும் நாசாவும் சேர்ந்து செயல்படுறதுக்கான ஒரு ஒப்பந்தம். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா, வரும் 2025 விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப போகிறாங்க, அதுவும் நிலவுக்கு. நிலவுக்கு அனுப்பிட்டு அங்கிருந்து அடுத்த கட்டமாக செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பவும், அதிலிருந்து மற்ற கிரகங்களுக்கு அனுப்புவதற்கான சோதனைகளை அமெரிக்கா தீவிரமாக இறங்கிட்டாங்க. அதில் இந்தியாவும் சேர்ந்து செயலாற்ற போகிறாங்க. இது விண்வெளித்துறையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட், அது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு தேவையான போர் விமானங்களுக்கு தேவையான ஜெட் என்ஜினான F414 அப்படிங்கிற என்ஜினை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான முக்கியமான ஒப்பந்தம். இந்த அக்ரிமெண்ட்டில் இந்தியாவோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனமும் அங்கே ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் சேர்ந்து செயலாற்ற போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா வான் பாதுகாப்பில் இன்னும் ஒரு முன்னேற்றத்தை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்டெமிஸ் அக்காட்ஸ் டீலை பற்றியும் இந்த F414 டீலை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவோட விண்வெளி மையமான இஸ்ரேவும் அமெரிக்காவோட விண்வெளி மையமான நாசாவும் சேர்ந்து பணியாற்ற போகிறாங்க. இதன் மூலமாக 2025 மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தில் சேர்ந்து செயல்பட போகிறாங்க. ஃபஸ்ட்டு மனிதனை நிலவுக்கு அனுப்ப போகிறாங்க, அங்கிருந்து மார்ஸ் செவ்வாய்க்கு அனுப்ப போகிறாங்க, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து மற்ற கோள்களுக்கு செயல்படுத்தும் திட்டமும் விரிவாக்கப்பட இருக்கிறது. இந்தியா தொடர்ந்து தனது இராணுவ வலிமையை உயர்த்தி வரும் வேளையில் இப்போது விண்வெளி துறையிலும் புதிய சாதனையை படைச்சிட்டு வராங்க. இப்போ மனிதனை நிலவுக்கு அனுப்புறது மூலமாக இன்னும் ஒரு மைல்கல்லை எட்டியிருக்காங்க. அதே போல் மிக முக்கியமான இன்னொரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்தியாவோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடும் அமெரிக்காவோட ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க. இதன் மூலமாக F414 அப்படிங்கிற ஜெட் விமானங்களுக்கான அதிநவீன என்ஜின்களை இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க. இவ்வளோ நாளாக நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருந்தோம், பட் இப்போது இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த F414 டீல் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இது இராணுவ விமானமான போயிங் சூப்பர் ஹார்னெட் மற்றும் சாப் கிரிபென் போன்ற அதிநவீன விமானங்களை இயக்குது. இந்தியா ரொம்ப நாளாக ஹைலி அட்வான்ஸ்டான ஜெட் என்ஜின்ஸை உருவாக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த டீல் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதுலேயும் மெயின் பார்த்திங்கன்னா, இலகிரம போர் விமானம் எல்சிஏ தேஜஸ் MK2 இந்தியாவில் அந்த F414 டீல் வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். குறைந்தபட்சம் 11 முக்கியமான ஜெட் என்ஜின்களுக்கான தொழில்நுட்பத்தில் இதை யூஸ் பண்ணுறாங்க. கடந்த பிப்ரவரி மாதம்தான் இந்தியாவும் அமெரிக்காவும் ICET அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் ஆன் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எமர்ஜென்சிங் டெக்னாலஜி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது இப்போது டீல் ஆகிருக்கு. அமெரிக்கா இந்த F414 அப்படிங்கிற என்ஜின்ஸை டர்போபன் என்ஜின், ஜெட் என்ஜினின் இராணுவ விமான இயந்திரங்களின் தொகுப்போட ஒரு பார்ட்டில் அமெரிக்க கடற்படையில் 30 மேலாக பயன்பாட்டில் இருக்குது. 1600 மேற்பட்ட F414 என்ஜின்கள் அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பல்வேறு வகையான பணிகளில் 5 மில்லியனுக்கு அதிகமான என்ஜின் நேரத்தை சேவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த F414 அப்படிங்கிற ஜெட் விமான என்ஜினை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நம்ம பறக்க முடியும். இந்த என்ஜினில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் ஏர் டெக்னாலஜிஸ் எல்லாம் இந்த என்ஜினோட செயல்பாட்டை மேலும் அதிகரிக்குது, பட் இந்த என்ஜினோட ஆயிலையும் அதிகரிக்குது. இந்த F414 என்ஜினானது அமெரிக்கா மட்டும் இல்லாமல் 8 செயல்பாட்டிலையும் இருக்குது. F414 GE400 என்ஜின்கள் அமெரிக்க கடற்படையில் போயிங் FA-18EF சூப்பர் ஹார்னெட் மற்றும் EA-18G ஸ்க்ரோலர் எலக்ட்ரானிக் தாக்குதல் விமானங்களை இயக்குது. அது மட்டும் இல்லாமல் சாபின் கிரிபன் இஎஃப் F414G யூஸ் பண்ணுறாங்க. இது F414G ஒரு என்ஜின் சேஞ்ச் ஆகிருக்கும். F414 என்ஜின்கள் கொரியாவோட KFX போன்ற விமானங்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த F414 என்ஜின்கள் 22,000 LB அல்லது 98 KN ப்ரெஷர் பிரிவில் இருக்குது.
மேலும் முழு அதிகார டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் FADEC போன்ற டெக்னாலஜியெல்லாம் இதில் இருக்குது. இப்போ வந்திருக்கிற இந்த F414ல் விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுறதையும் செயல்படுத்துறதையும் எல்லாமே டிஜிட்டல் முறையில் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவில் மெயினாக இந்த F414 என்ஜினானது தேஜஸ் அண்ட் MK2 போர் விமானங்களில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அதோட பேசிக் வந்து பார்த்திங்கன்னா F414ஓட பிரதி எடுக்கப்பட்டது, அதோட காப்பி தான் அது. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா 1970 உருவாக்கிட்டாங்க. ஏன் இந்த டீல் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் போன்ற ஒரு சில நாடுகள் மட்டுமே இந்த போர் விமானங்களை இயக்கக்கூடிய இயந்திரத்தை தயாரிக்க தேவையான டெக்னாலஜி, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இதில் எல்லாம் வெல்வெஸ்டாக இருக்காங்க. இந்தியா இந்த பட்டியலில் இன்னும் சேரலை. இருந்தாலும் கிளினிக் ராக்கெட் என்ஜின்கள் உட்பட முக்கியமான டெக்னாலஜிஸை இந்தியாவில் தயாரித்தாலும் இது போன்ற F414 போன்ற என்ஜின்களை இன்னும் இந்தியாவில் தயாரிக்க முடியல. ஸோ அதனால் இந்த டீல் இன்னும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கப்படுது. இந்தியாவில் DRDO தயாரிக்கிற ஜெட் என்ஜின்ஸ் எதுவுமே 70K தாண்ட முடியல. பட் இந்த F414 ஜெட் என்ஜினானது 81K ப்ரெஷரை கொடுக்குது. இதனால் ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும். இந்த போர் விமானங்களுக்கு தேவையான ஹை ப்ரெஷரான என்ஜின்ஸை தயாரிக்கிற நாடுகள் எல்லாமே அந்த டெக்னாலஜியை ஷேர் பண்ண விரும்பலை. ஸோ இதனால் இப்போ போட்டிருக்கிற டீல் மூலமாக நம்ம அதிநவீனமான ஜெட் என்ஜின்ஸை உருவாக்க முடியும். இதனால் இந்தியாவோட நீண்ட கால கனவு நிறைவேறும்.